மத்தேயு 10 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 15 வசனங்கள் வரை வாசிக்கலாம், வாசித்து தியானிக்கலாம். மத்தேயு 10:5-15 வரை. இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிரஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்து தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அவர்களை இஸ்ரவேலுடைய பட்டணங்களுக்கு அனுப்புகிறார். புரஜாதியாருடைய ஏரியாவுக்கு போக வேண்டாம், நீங்கள் இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளே இருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். அனுப்பும் முன்பதாக அவர் அவர்கள் போகிற அந்த செய்ய போகிற அந்த காரியங்களுக்காக சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அது பெரிய ஒரு முழுவதும் அந்த சாப்டரில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது இந்த காரியம் கடைசி வரை வருகிறது. 42 வசனம் வரை அனுப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன கொண்டு போக வேண்டும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, எப்படி எப்படி பிஹேவ் பண்ண வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும், எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் அந்த அவர்கள் யார் யாருக்கு பயப்பட வேண்டும் பயப்படக்கூடாது, மொத்த அந்த ஊழியத்தினுடைய காரியங்களும் இந்த மத்தேயு 10 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போர்ஷன் நான் பார்க்கும் பொழுது 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கு இதிலே இதே எடுத்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். பாத்திரவான்கள் இங்கே வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பட்டணத்திலேயாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசித்து அந்த கிராமத்திலே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாட்கள் ஒருவேளை அங்கே தங்கி ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரே நாளிலே இந்த நாட்களிலே நடத்தப்படுவது போல ஒன் டே ரிட்ரீட் ஒன் டே கன்வென்ஷன் இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் போய் அங்கே கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கும். அப்போ எந்த கிராமத்திலாவது பட்டணத்திலாவது நீங்கள் போகும் பொழுது அங்கே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும்பளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் என்று 16 வசனத்திலே பார்க்கிறோம். அங்கேயும் பாத்திரமானவன் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 13 வசனத்திலே அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது, அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. இங்கேயும் ஒரு வீட்டை குறித்து பார்க்கிறோம். வீடு பாத்திரமாக இருந்தால் அதற்கு என்ன கிடைக்கும்? அருமையான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரம் இருந்தார்கள். 12 கோத்திரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் லேவியருக்கு அந்த மற்ற 12 கோத்திரத்தோடு கோத்திரத்தாரை போல தனியாக சுதந்திரம் கொடுக்கவில்லை. அவர்கள் இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரத்துக்குள்ளாகவும் அவர்கள் போயிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவாலயத்துக்கு அடுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் செய்யவும் ஜனங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் இருந்து கர்த்தருடைய வழிகளை உபதேசிக்கவும் அவர்களே ஆண்டவர் இஸ்ரேலிலே பல கோத்திரங்களிலே அவர்
தனியாக பிரித்து வைத்தார். அவர்களுக்கு தனியாக எந்த இடத்தையும் சொந்தமாய் கொடுக்காததினாலே அவர்கள் ஆலயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகள், தானியங்கள், எண்ணெய், இன்னும் பலகாரங்கள், இன்னும் பொருத்தனைகளுக்கு செலுத்த வேண்டிய சில காணிக்கைகள் தசோபாகங்கள், பலிகள், இவைகள் மூலமாக அவர்கள் ஆதரிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் அதே போல்தான். ஆண்டவர் இங்கே வேலையால் தன் கூலிக்கு, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு பாத்திரமான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். பாத்திரமானன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு அந்த பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது. ஒரு லேவியர் கோத்திரம் என்பது ஆண்டவர் சொன்னார், லேவி என்னுடைய சுதந்திரம் என்று சொன்னார். லேவியர் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். ஆரோனின் புத்திரர்கள் அவர்களுக்கு கனம் கொடுக்கிறவர்கள், ஆண்டவரை கனப்படுத்துவதாக ஆண்டவர் கணக்கிலே வைத்தார். அது ஒரு கனமான ஒரு காரியம். இங்கேயும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது இவர்கள் கனம் பெற்றவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பரிசுத்தமான நித்திய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வேலைக்காக அவர்கள் போகிறார்கள். இவர்கள் கனம் பெற்றவர்கள், இவர்கள் பாத்திரமானவர்கள். இவர்களுக்கு இவர்களை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ இவர்களுடைய தேவைகளை, ஆகாரம் என்று சொல்லும் பொழுது பேசிக் நீட்ஸை குறிக்கிறது. இவர்களுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் இருக்கிறது, அவைகளை யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுவது போல, கர்த்தரை கனம் பண்ணுவது போல அவர் அனுப்பின இந்த அப்போஸ்தலர்களை, ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர்களையும் பாத்திரவான் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா பாருங்கள். இந்த வேலை, ஆண்டவர் வேலையை செய்கிற ஒரு மனிதனும் ஒரு கனத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த கர்த்தருடைய வேலையை செய்கிற மனிதர்களை, ஊழியக்காரர்களை ஆதரிக்கிறவர்களும் அவர்களும் கனம் பெறுகிறார்கள். அவர்களும் பாத்திரவான்கள் தான், அவர்களும் கனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே எப்பொழுதுமே நான் லேவியருக்கு குறித்து சொன்னது போல தான், எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கும் பொழுது, வேதத்திலே பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு தேவை. உலகத்தில் கூட எக்கனாமிக்ஸில் சொல்கிறார்கள் அல்லவா, டிமாண்ட் சப்ளைன்னு சொல்வார்கள். எங்கே ஒரு டிமாண்ட் இருக்கிறதோ அங்கே சப்ளை பண்ணுகிறவர்கள் எழும்புவார்கள். டிமாண்ட் இல்லை என்றால் சப்ளை பண்ணுகிறவர்களுக்கும் அங்கே வேலை இருக்காது. இங்கே இதே போலதான், இங்கேயும் பாருங்கள், ஒரு அந்த இடத்துல ஒரு தேவை வருகிறது. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை வருகிறது. அவன் அந்த தேவையை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் மூலமாக அவன் அந்த இடத்துல பாத்திரவானாக இருக்கிறான். அந்த தேவை வரும்பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகிறது. அவருடைய தேவைகளை சப்ளை பண்ணுவதற்கு தேவைப்படுகிறது. இப்படி தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலையும் ஒர்க் ஆகிறது. எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஆண்டவர் ரெண்டு விதமாக வைத்திருக்கிறார். ஒரு சைக்கிளிக்காக இருக்கிறது, ஒரு சக்கரம் போல அது சுற்றுகிறது. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சில வேலைகள், சபையிலே சில வேலைகள், கர்த்தருடைய தோட்டத்திலே வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும். வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆட்கள் தேவைப்படும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அவர் ஊமையில சொல்லும் பொழுது ஒரு எஜமான் வேலைக்காரரை தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அமர்த்தும்படி அதிகாலையில புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு மணி நேரங்களிலும், குறிப்பிட்ட மணி நேரங்களிலே மறுபடியும் போய் வேலையாட்களை அமர்த்தி கொண்டே போகிறார். கடைசியிலே கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் பாக்கி இருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்க போகிறது, மறுபடியும் போகிறார். அங்கே சும்மா இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் போய் வேலை செய்யுங்கள், நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கும். நீங்கள் ஒரு தோட்டத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு வேலை தோட்டத்திலே அனுபவம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், தோட்டத்திலே பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும். அது விதை போடுவதற்கு, அந்த நிலத்தை பண்படுத்துகிற வேலை, விதை போடுகிற வேலை, அது முளைத்த பிறகு களைகள் இருக்கும் அதை பிடுங்குகிற வேலை, தண்ணீர் பாய்ச்சுகிற வேலை, அதற்கு நல்ல பாத்தி கட்டி அந்த உரமோ அந்த தண்ணீரோ வெளியே அப்படி வேஸ்டாகி போய்விடாதபடி அது ஒரு எல்லையை கட்டி அந்த எல்லைக்குள்ளாக அந்த செடியை வளர்க்க விடுவதற்கு எல்லையை நாம் அதற்கு பாத்தி கட்ட வேண்டும். அது ஒரு வேலை இருக்கிறது. அது இங்கு மங்கமாக வளரும்போது சரியான திசையில் வளர்வதற்கு கட் பண்ணி விட வேண்டும். அதற்கு பிறகு அது நன்றாக வளர 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 அதுக்கு ஒரு கனி வர ஆரம்பிக்கும். இல்லை பூச்சிகள் வரும், பூச்சி மருந்து அடிக்க வேண்டும். கனி வரும்போது கனி பெற்றுக்கொள்ளுகிற அறுவடை
அதற்கு ஆள் தேவை, எல்லாத்துக்கும் ஆள் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவை வரும் பொழுது தேவை எப்பொழுதும் இருக்கும், ஆனால் அந்த தேவையை யார் சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் தேவனுடைய திராட்சத்தோட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்வதற்கு அவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அங்கே பாருங்கள், ஒரு ஊருக்கு போகிறார்கள், கிராமத்துக்கு. இந்த அப்போஸ்தலர் போகும் பொழுது பாத்திரவான் யார் என்று அந்த ஊரிலே விசாரித்து நீங்கள் அங்கே போங்கள் என்று சொல்ல, பாத்திரவான் என்று சொல்லும் பொழுது அந்த ஊரிலே ஒரு பாத்திரவான் என்று சொன்னால் யாரை பார்ப்பார்கள், உடனடியாக அந்த வீட்டு தலைவன். வீட்டு தலைவன் அவன் ஒரு அந்த இடத்திலே ஒரு நல்ல பெயர், நல்ல சாட்சி. அவன் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறான், அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான், இருந்திருப்பான். அவன் அவனுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருந்திருப்பான். அவனை குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ, அந்த ஊரில் உள்ளவர்களோ, அந்த ஊருடைய மெயினான இடத்திலே கூடுகிறவருடைய இடத்திலே அவனை பற்றி எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனைத்தான் அந்த இடத்திலே பாத்திரவான் என்று சொல்ல அவன் அப்படி விசாரியுங்கள், போய் விசாரித்து அவனுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போய் தங்கியிருங்கள். அவன் உங்களுக்கு இந்த எல்லாம் நீங்கள் பாத்திரமாக இருக்கிற அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம், அவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பான் என்று சொல்லி சொல்லுகிறான். இவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பு பாருங்கள். அவனுக்கு அந்த வீட்டு ஒரு வீட்டுக்காரனுக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தால் அந்த வீடு பாத்திரமாக இருந்தால், அந்த வீட்டில் உள்ள தலைவன் ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய பிள்ளைகளை உபசரித்து அங்கே தேவனுடைய தோட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை வரும் பொழுது அதை சந்திப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கும் பொழுது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வீடு பாத்திரம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் ஆசிரியக்கப்படுகிறார்கள், அவருடைய குடும்பமே ஆசிரியக்கப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எப்பொழுதுமே தேவை இருக்கும். சிலர் நினைப்பார்கள் பாஸ்டர்களுக்கு ஒருவேளையும் தரவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் கண்ணை திறந்து பார்க்க மாட்டார்கள், அந்த இடத்துல என்னென்ன வேலை நாம் செய்ய முடியுமா, எதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா என்று சொல்லி பார்த்து. கர்த்தருடைய வீட்டிலே எல்லாம் வாலண்டரி ஒர்க் தான், யாரும் அங்கே சம்பளம் இல்லை, அங்கே யாருக்கும் அடிபிடி கிடையாது. நீ செய்யாவிட்டாலும் உனக்கு தண்டனை என்று சொல்லி செக்குலர் வேல்டு மாதிரி இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை எப்பொழுதும் தேவை இருக்கும். அதற்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே அபாத்திரமானவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை பாருங்கள். நீங்கள் ஒருவேளை அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், ஒருவேளை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவருடைய வார்த்தைகளை சில கிராமத்தில் கேட்காமல் இப்பொழுது கூட நடக்கிறது அல்லவா, கல்லெறிந்து சுவிசேஷம் சொல்ல போகிறவர்களை வெளியே விரட்டி விடுகிறார்கள். அந்த மாதிரி பட்டணங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நியாயத்திருப்பு நாளிலே பெரிய ஒரு தண்டனை அந்த இடங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நித்தியமான காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்வதற்கு இவர்கள் போகிறார்கள். கனம் பண்ணப்பட வேண்டும். இவர்கள் அவர்களுக்கு கனம் கொடுப்பதற்கோ அவளுடைய தேவைகளை சந்திப்பதற்கோ அங்கே யாருமே இல்லை. அப்படி இருக்குமா அந்த பட்டணங்களுக்கு ஐயோ என்று பார்க்கிறோம். ஆனால் பாத்திரவான்களா எண்ணப்பட்டவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்கள். வேதத்திலெல்லாம் பார்க்கிறோம் இந்த பவுல் அங்கே எங்குமாக போய் ஊழியம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் செய்யும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் சபையாரை குறித்து பிலிப்பியர்களே பவுல் எழுதுகிறார், என்னுடைய குறைச்சலை எப்பொழுதுமே நீங்கள் நிறைவாக்கினீர்கள் என்று சொல்கிறார். பிலிப்பியர் சபையார் அப்பொழுது பவுலுக்கு அவருடைய தேவைகளை சந்தித்து இந்த உலகத்திலே அவர் ஊழியத்து நிமித்தமாக அவருக்கு வந்த செலவுகள், அவருக்கு வேண்டிய தேவைகள் எல்லாத்தையும் அடிக்கடி சந்தித்தார்கள் என்று எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறார் பாருங்கள். ஒரு பாத்திரவான்கள், அவர்கள் பாத்திரவான்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் ஒரு மகிமைக்கு ஒரு கனம் பெற்ற ஒரு கூட்டத்திலே அவர்கள் வந்து விடுகிறார்கள். அங்கே பவுல் அந்த ஊழியத்திலே போகும் பொழுது யாசோன் என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்கிறான். யாசோனுடைய வீட்டில் தான் இருந்தவர் அந்த பட்டணத்திலே குறைந்து பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவருக்கு உரமாக எழும்பும் பொழுது, ஆட்கள் எழும்பும் பொழுது ஜனங்கள் யாசோனுடைய வீட்டில் போய் தேடுகிறார்கள். யாசோனையும் பிடித்து வெளியே எடுத்து போட்டு அடிக்கிறார்கள். நீ பவுலுக்கு நீ உன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தாய் அல்லவா என்று சொல்லி அந்த பவுலுக்கு தன்னுடைய வீட்டிலே அவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அந்த பவுலை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக யாசோனுக்கு அங்கே அடி விழுகிறதை பார்க்கிறோம். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறார்கள். ஜாமீன் பணம் கட்டி அவன் வீட்டுக்கு வருகிறான், பெயில். இதெல்லாம் அவனுக்கு நேரிடுகிறது. ஏன் நேரிடுகிறது? பவுலை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. இந்த இடத்துல கூட பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து அனுப்பும் பொழுது எல்லா யூதர்கள் எல்லா ஊர்களிலும் பரிசேயர் சதுசேயர்கள் அந்த ஜபாலய தலைவர்கள் அங்கே பாரம்பரியத்தை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள்
எல்லா ஊரிலும் இருந்திருப்பார்கள். இப்போது சீஷர்கள் போகிறார்கள், ரெண்டு ரெண்டு பேராக அவர்களை போனார்களை வைத்துக் கொள்வோம். அப்படிதான் அவர் அனுப்பினார். போகும் பொழுது அந்த ரெண்டு பேரை யாராவது ஒரு பாத்திரமான ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள மனிதன் தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனுக்கு ரிஸ்க் இருக்கிறது. அவனுக்கு அந்த அந்த ஊரில் உள்ள தேவாலயத்தை விட்டு அவனை விலக்குவதற்கு சான்ஸ் இருக்கிறது. அவன் அந்த ஊரிலே ஒரு கெட்ட பெயர் வாங்குவதற்கு சான்ஸ் இருக்கிறது. இவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், அந்த ஊரிலே பாரம்பரியமாக பதவிகளில் பிடித்து கொண்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக அவன் போக வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாத்திரவான். அவனுக்கு ஒரு கனம், அவனும் கனம் பெற்றுக் கொள்கிறான். அவனுடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரவான்களாக நாம் அப்படிப்பட்டதான இடத்துக்குள்ளே நம்ம அமைத்துக் கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீட்டிலே எவ்வளவோ ஊழியங்களிலே போட்டி போட வேண்டாம். என்னென்ன ஊழியங்களோ நம்ம செய்யலாம். நமக்காண்டு என்ன கிருபைகள் கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நாம் பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். தேவனுடைய ஊழியக்காரரை நாம் உபசரிக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, சபையிலே மற்ற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது, சுகத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, தெய்வீக சுகத்தை கொடுக்கும் பொழுது, பிழைகளை விரட்டும் பொழுது, இன்னும் சபையிலே சபையை சுத்திகரித்து அந்த இடத்துல இடத்தை கிளீனாக வைக்கிற வேலை இருக்குது. எவ்வளவோ வேலை இருக்கிறது. இதில் எல்லாம் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் உள்ள ஒரு பாத்திரமானாக எண்ணப்பட்டவன் அவன் தன்னை இந்த இடத்துலே ஒரு ரிஸ்க் எடுத்து இணைத்துக் கொள்கிறான். தன்னுடைய சமயத்தை செலவழிக்கிறான். தன்னுடைய பொருட்களை அவனுக்கு செலவு இருந்திருக்கும். ரெண்டு பேரும் எத்தனை நாளுக்கு இருப்பார்களோ அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு செய்ய வேண்டும். இதற்கு வெளியே இருந்து வருகிற பகைக்கும் பகையையும் ரிஸ்க் எடுக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாலும் அவர்கள் பாத்திரவான்களாக எண்ணப்பட்டவர்கள். தங்களை அதற்குள்ளே இணைத்துக் கொள்கிறார்கள். அருமையான ரெண்டு பிள்ளைகளை ராகா பேசி குறித்து பார்க்கிறோம். யோசுவா 2:6 பார்க்கும் பொழுது, யோசுவா 2:6 அவள் அந்த அங்கே தேசத்தை ஒழுங்கு பார்க்க வேண்டிய ஒரு ரெண்டு பேரை அனுப்ப வேண்டியதுதான் இருக்கிறது. யோசுவா அது தேவைப்படுகிறது, அவன் அனுப்புகிறான். ஆனால் அந்த இப்போ வேவுகாரர்களை ஒரு கஷ்டம் வரும் பொழுது மறைத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அதற்கு எத்தனையோ பேர் இந்த எரிகோவில் இருந்திருப்பார்கள், எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள் பாருங்கள். ஆனால் அந்த ராகாபுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இஸ்ரேலின் தேவன் தான் உண்மையான தேவன். அவர் எகிப்திலேயே எகிப்தியர் இடத்திலிருந்து இஸ்ரேலரை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய ஒழுத்தினாலும் அவர் அற்புதங்களிலும் அவள் விசுவாசித்தாள். செங்கடல் பிளந்தது, அதை விசுவாசித்தாள். கண்ணால் பார்க்கவில்லை, அதில் தான் விசுவாசிகள் பட்டியலில் வந்துவிட்டாள். எப்ரேயர் 11:1 அவள் ஒன்றையும் பார்க்கவில்லை, ஆனால் கூட அவள் நம்புகிறாள். பாருங்கள், பார்க்காமலே நம்புகிறாள். அவள் வீட்டிலே அவள் ஒரு பாத்திரமாளாய் பாத்திரமானவளாய் மாறிவிட்டாள். பாருங்கள், எத்தனையோ எரிகோவிலே பெரிய பெரிய குடும்பத்தார் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்திருக்கலாம், நல்ல பெயர் பெற்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அந்த வேவுகாரரை மறைத்து 2:6 பார்க்கும் பொழுது அவள் அவர்கள் வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். வைத்து அவள் உயிரை காப்பாற்றினாள். ப்ராமிஸ் வாங்கி கொள்கிறாள், நானும் என் வீட்டாரும் எங்களை காப்பாற்றுங்கள் நீங்கள். அதுபோல் அவர்கள் ப்ராமிஸ் கொடுக்கிறார்கள். ஒரு சிவப்பு கயிறு கட்டி வைக்கிறாள் ஜன்னலிலே. அந்த ராகாப்புக்குள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய குடும்பம் முழுவதையும் அவள் வைத்து குடும்பமும் ஒரு பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறார்கள். அவர்களும் கனம் பெறுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களோடு ஒட்டி கொள்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு எவ்வளவு பெரிய அருமையான பாக்கியம் பாருங்கள். ஒரு விக்கிரக ஆராதனையிலே இருந்த அந்த எரிகோ தேசத்திலே ஒரு வேசி தொழிலிலே இருந்த அந்த ராகா ஒரு பாத்திரமானவளாய் மாறிவிட்டாள், பாத்திரமானவளாய். அருமையான ரெண்டு பிள்ளைகளை, யாத்திராகமம் 1:17 பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் எழும்பும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கடினமாக ஒடுக்கும் பொழுது சிப்பா அங்கே யாத்திராகமம் 1:17 17 பார்க்கும் பொழுது அங்கே 15 சிப்பிராள் பூவாளி என்னும் ரெண்டு நேர்ஸ்களை பார்க்கிறோம். சிப்பிராள் பூவாளை குறித்து அவன் சொல்கிறான், நீங்கள் வாங்க கூப்பிட்டு ராஜா கட்டளை, நீங்கள் எகிப்திய எப்ரேயம் பிள்ளை ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரசவம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த நர்ஸுகளுக்கு தெரியும். நர்ஸுகள் இப்போ டாக்டர்கள் கையிலே நம்ம நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் நமக்கு மருந்து தருகிறார்கள், அவர்கள் என்னென்ன ஊசி போடுகிறார்கள், ஆப்ரேஷன் கத்தியை எடுத்து நம்மளுடைய சரீரத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது கீறுகிறார்கள். ஆனால் மனிதர்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். டாக்டருக்கு தெரியும், டாக்டர் செய்வார்னு சொல்லி நம்புகிறார்கள். இப்படி சிப்பிராள் பூவாளின்னு சொல்கிற இவர்கள் நர்ஸுகள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த இளம் பிஞ்சு போல இருக்கிற
அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருந்தால் அதை ஒரு அப்படியே கழுத்தில் அமுக்கினால் போதும், ஏதோ ஒரு மூக்கையை பிடித்து வச்சிருந்தால் போதாங்க. அது அங்கே பிரசவிக்கிற ஸ்திரீ அதை பார்க்க மாட்டாள், மற்றவர்கள் கூட பார்க்காமல் இருக்கலாம். அவர்கள் செய்யலாம், செய்து அந்த பிள்ளையை கொல்லலாம், அப்படி கொல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் மறுத்து வச்சுக்களோ. 17 தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள் கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே வைக்கிறார்கள். 21 மறுத்து வச்சுகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். தேவ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அங்கே ஒரு தேவை எழும்புகிறது ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நிற்பதற்கு. பாத்திரவான் யார்? மருத்துவச்சிகள், நர்ஸுகளாகிய சிப்பிராள் பூவாள், அவர்கள் பாத்திரவான்களாக தங்களை அந்த இடத்துல லிஸ்ட்லே சேர்த்து கொள்கிறார்கள், தேவனுக்காக நிற்கிறார்கள். எவ்வளோ அருமையான எக்ஸாம்பிள்கள் இருக்கிறது. அங்கே அப்சலோமுக்கு பயந்து தாவீது தேசத்தை ராஜாவாக ஆகின பிறகு அப்சலோமுக்கு பயந்து உயிருக்கு பயந்து அவன் ஓடுகிறான். யோர்தானை கடந்து ஓடும் பொழுது பர்சிலா கிளியாத்தியனாகிய பர்சிலா என்று சொல்கிற ஒரு மனிதன் அந்த தாவீதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தலையணைகள், அவனுக்கு உரிய எல்லா சாப்பாடுகள், அவன் தங்குகிற ராஜாவாக இருக்கிற அப்படின்னா ஒரு கனத்தோடு அவன் தங்குவதற்கு அந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவன் கொடுத்து பரிசில அவனை ஆதரித்ததை பார்க்கிறோம். 2 சாமியல் 19:31-39 வரை இதில் பார்க்கலாம். 2 சாமியல் 19:31-39 அப்படி பார்க்கும் பொழுது அங்கே எல்லாம் முடிந்து இப்போ அப்சலோம் தோற்கடிக்கப்படுகிறான் அப்பொழுது போரிலே. அதற்கு பிறகு அவர்கள் மறுபடியும் ராஜா எருசலேமுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது பரிசிலாவை பார்த்து சொல்ல, நீ வா, நீ எனக்கு எவ்வளவோ ஆதரவு கொடுத்தாய். அப்பொழுது பரிசிலா சொல்ல, நான் மிகவும் வயது ஆகிவிட்டேன், நான் எருசலேமில் வந்து உமோடு நான் இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. மியூசிக்கையோ டான்ஸையோ அருமையான சாப்பாடுகளையோ ராஜா வீட்டில் இருக்கிற உயர்ந்த வஸ்திரங்களையோ இப்போ அனுபவிப்பதற்கு எனக்கு வேண்டாம். ஆனால் என்னுடைய கிம்காம், அடியானாகிய கிம்காம், அது ஒருவேளை பரிசிலாவோட மகனா அல்லது அவனுடைய சொந்தக்காரனா தெரியவில்லை, இவனை நீ கூட்டிக் கொண்டு போய் இவனுக்கு செய்யன்னு சொல்கிறான். அந்த கிம்காமுக்கு ஆண்டவர் தாவீது என்னெல்லாம் செய்தானோ அது இன்னொரு எக்ஸாம்பிள். அங்கே ஒரு தேவை வருது, தாவீதுக்கு அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, அவன் காட்டுக்குள்ளே ஓட வேண்டியதாக இருக்குது. அதனால் அவனுடைய தேவைகள் எல்லாம் அந்த இடத்துல பரிசிலா சந்திக்கிறான். இப்படிப்பட்டதான சான்சஸ் எப்பொழுதுமே வரலாற்றில் எழும்பிக்கொண்டே தான் இருக்கும். கோரிட்டன் பூம் என்று சொல்லி ஹிட்லருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சகோதரி, அவள் யூத ஸ்திரீ அல்ல, ஆனால் யூதர்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் தம்முடைய வீட்டிலே யூதர்களை ஒழித்து வைத்திருந்தார்கள். என்ன அவர்களுக்கு இருந்ததோ அதை கொடுத்து அநேக யூதருடைய உயிர்களை காப்பாற்றினார்கள். ஒரு அவர்கள் அந்த எல்லாம் அந்த கேம்பிலே நாசி கேம்பிலே அவர்களை அடைத்து போடும் பொழுது அவர்கள் ஒரு 1-2 பாட்டில் காஃப் சிரப் வைத்திருந்தார்களாம். அந்த காஃப் சிரப் ரொம்ப அதிகமாக சளி பிடித்து ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார்களாம். அது எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அது ஒரு பாட்டில் காஃப் சிரப் எவ்வளோ வரும். அவர்கள் அதை ஜெபித்து அதை பெருக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி இந்த எலியா மாவு எண்ணெயும் பெருகினதோ அதுபோல் அந்த காஃப் சிரப் பாட்டில்கள் 2 பாட்டில் என்று நினைக்கிறேன் அதிலே பெருகி கொண்டே இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தன்னுடைய உயிரையும் தலையும் கொடுக்க ரெடியாக இருந்தார்கள். பிரிஸ்கில்லா ஆக்கில்லா பவுலுக்காக தலையும் கொடுக்க ரெடியாக இருந்தார்கள். இப்படி அவர்கள பாத்திரவான்களான ஒரு லிஸ்ட்லேயே வந்துவிட்டார். நாமும் இப்படிப்பட்டதான ஒரு லிஸ்ட்லேயே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வருவோம். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, சீஷர்களை அனுப்பும் பொழுது உங்களை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், என்னை கனம் பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவராகி பிதாவை கனம் பண்ணுகிறான். பிதாவை கனம் பண்ணும் பொழுது, ஒரு ராஜாவை நாம் கனம் பண்ணும் பொழுதே அங்கே எஸ்தருடைய புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அகாஸ்வேரு ராஜாவை இங்கே அவனுடைய உயிரை அந்த ஆபத்து நேரத்தில் ஒருவர் அந்த அகாஸ்வேரு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அங்கே நிம்மதியாக அரண்மனையில் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதமாக அவனுடைய அது 2 ஆபீசர்கள் அவனை கொல்லுவதற்கு அவர்கள் பிளான் போடுகிறார்கள். அது மொர்தெக்காய்க்கு தெரிந்து விடுகிறது. அந்த சரியான நேரத்திலே அந்த ராஜாவுடைய உயிரை அவன் காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே மொர்தெக்காய் கனம் பண்ணப்படுகிறான். கனம் நமக்கு உண்டாகும். என்னை கனம் பண்ணுகிறவன் பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். ஒரு பிதாவை ஒரு அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணும் பொழுது, சபையின் காரியங்களிலே காரியங்களை நாம் ஈடுபடுத்தி கொண்டு தேவை வரும்போது அதில் நம்ம இன்வால்வ் பண்ணுறதற்கு நாம் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நித்திய கனமயமை நமக்கு உண்டாகும். எங்கேயாத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவன் பாத்திரனாக இருக்கிறான், அவனுக்கு தேவைகள் வருகிறது. அந்த இடத்துல சீசர்களும் அவரவர் வீட்டிலேயோ இயேசுவோடு இருக்கும் பொழுது
அவர்கள் அங்கே சாப்பிட்டு கொண்டு அவர்கள் பாட்டு இருந்திருப்பார். இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டியது இருக்கிறது, சாப்பாடு வேண்டி இருக்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்தார்கள். கொடுத்து வீட்டுக்காரன் பாத்திரவான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய வீடு பாத்திரவான்களா இருந்தபடினா அங்கே சமாதானமும் ஷலோம் ஹோலான ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. இங்கே ஐஸ்வர்யவான் லாசருவை கூட நாம் பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஐஸ்வர்யவான் அங்கே அவனை பற்றி வேறு ஒன்றும் சொல்லப்படும். நீ உலகத்தில் வாழும்போது சம்பிரமமாய் வாழ்ந்தாய், உன் வாசல்ல கிடந்த லாசருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கவில்லை, மிச்ச மீதியான சாப்பாடு கொடுக்கவில்லை, உன் நாய்க்கு போடக்கூடிய ஒரு சாப்பாடு கூட நீ கொடுக்கவில்லைன்னு சொல்லி அந்த குறைதான் அவன் மேலாக ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்லுகிறான். ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். வெளியே சில நற்கரியல் அவர்கள் செய்யும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு அங்கே பரலோகத்துக்கு போகிறார்கள். ஆண்டவருக்கு பயந்து ஏழைகளுக்கு அவர்கள் இறங்கும் பொழுது அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே புதிய சிருஷ்டியின் உடன்படிக்கை புது உடன்படிக்கை அங்கே ஆரம்பிக்கவில்லை. ஆகையால் தான் பரதேசியில் இருக்கிற ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ மகனே நீ லாசருக்கு சில தேவைகள் இருந்ததே, சின்ன தேவைகள், அவருக்கு ஏதாவது மருந்துக்கு ஒரு செலவு கொடுத்துருக்கலாம், அவன் பருக்கள் நிறைந்தவனா எந்த இடத்துல கிடந்தான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம், மிச்சம் மீதி ஒரு ரெண்டு ரொட்டி வெறும் ரொட்டி கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருப்பான், ஒன்றுமே கொடுக்கவில்லை. ஆகையால் அவனுக்கு இந்த பாடு அந்த இடத்துலே லாசரு பாத்திரவானா ஐஸ்வர்யவானுக்கு அந்த லாசரு பாத்திரவானா இருக்கிறான், சாப்பாடு அவனுக்கு அந்த தேவையை சந்திப்பது தேவையோடு இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் பாத்திரவானா இல்லாதபடினாலே அவன் நரகத்திலே கிடந்து இங்கே சொன்னது போல நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணங்களுக்கு பயங்கரமான நியாயத்தீர்ப்புன்னு சொன்னது போல அவன் அந்த இடத்துலேயே நரகத்தில் கிடக்கிறான். சமயங்களையும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் எடுக்க வேண்டும். அப்படியே நம்ம விடக்கூடாது, சரி இது என்ன இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு அற்பமாக நினைக்க வேண்டாம். சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் கனம் உண்டாகும். நாம் பாத்திரவானங்களாய் மாறுவோம். ஆண்டுடைய ஊழியத்திலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.